ஹாய் நண்பா, ஸ்பீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை டப்பு டப்புன்னு தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே டீமிடமிருந்து ஒரு சூப்பரான இரண்டு குட் நியூஸ் வந்திருக்கு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம தமிழன் நட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடம் கிடச்சிருக்கு இந்திய அணியில். இந்த இயர் மெகாக்சனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தவறான டீம் செலெக்ஷன் பண்ணாங்க. அது நம்ம கண் முன்னாடி தெரிஞ்சுது. ஒன்றுமே உருப்படி இல்லைங்க. எந்த மேட்சுமே வின் பண்ணுற மாதிரியே போல் ஒரு இன்டென்டோடைய விளையாடலை. ரீசன் கேட்டிங்கன்னா எல்லாருமே கிளடுகட்டையே வயசாகி போச்சு, தொங்கி போச்சுங்க. ஒன்றுமே பண்ண முடியலை, ஓடவும் முடியலை, ஒளியவும் முடியலை. எல்லாமே நம்ம ஆள் தான்ப்பா, நான் ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அந்த மாதிரி இருக்குன்னு சந்தானம் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே ஸ்குவாடுங்க. நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் சென்னை வெனியூவில் நடக்க போதாமா? ஒரு மேட்ச் மட்டும் தோனி விளையாடுவார் கேப்டனா. விளாண்ட பிறகு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாருங்க. எப்படி ஜடேஜாவுக்கு தெளிதுப்புன்னு கேப்டன்சியை கொடுத்தாரோ அதே மாதிரி ஓய்வு முடிவையும் எடுக்க போறார் தோனி. நெக்ஸ்ட் இயர் மினி ஆக்சன் அணி தேர்வில் வந்துட்டு சிஎஸ்கே ஓனர், அதாவது எப்படி கன் மாதிரி இருக்காருங்க, அவர் தான் வந்துட்டு முழு பொறுப்பு எடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்கும் அந்த குட் நியூஸ் என்னன்னா டிஜே பிராவோவை ரிலீஸ் பண்றாங்க. டிஜே இதுவரை சின்னத்தில் இருந்த மேட்செல்லாம் சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே போயிருக்காங்க, சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக அவர் இல்லாத ரெண்டே ரெண்டு ஆண்டு தாங்க 2020-2022 சிஎஸ்கே சாம்பியன் வின் பண்ணல. அந்த லக்குக்காக சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு மீண்டும் ரெய்னா எடுத்திருக்காரு. சேம் டைம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு சிறந்த ஃபீல்டருங்க. நம்ம இந்த இயர் கோட்டை விட்டதே 33 கேட்ச் மிஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் மேட்சை விட்டுருக்கோம். ஃபீல்டர் ஸ்ட்ராங் பண்ண தான் நம்ம ரெய்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த முடிவு முழுக்க முழுக்க சிஎஸ்கே ஓனர் எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதமான அப்டேட் பற்றி நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் ஐபிஎல் வந்துட்டு நாளையோட கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஜிடிஆர்ஆர் மூறாங்க. அந்த மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்க, யார் கப்பை தூக்க போறாங்கன்னு ஜோதிர சிறுவன் அபிகானந்த் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்கலனா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும்போது என் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு June 9 இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா 5 டி20 மூறாங்க. ஓகேவா, இந்திய டீம் ஸ்குவாட்ல வந்துட்டு அந்த சீரிஸ்ல இவர் இடம் பிடிச்சிருந்தார் ஹர்ஷால் பட்டேல். அவருக்கு பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் ரவுண்ட்ல மிகப்பெரிய இன்ஜுரி ஆச்சுங்க. அதை மீறி தான் குவாலிஃபயர் 2 விளையாண்டாரு. பாலை வந்துட்டு இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், ஸ்லோ கட்டர், நக்கல் பால் போனோம்னா அந்த மூணு ஸ்பிங்கர் தேவை. ஆள்காட்டி விரல், பாம்பு விரல் அண்ட் கட்ட விரல். ஆள்காட்டி விரல், கட்ட விரல், இதற்கு இடையில தாங்க அவருக்கு லைட்டாக கிழிஞ்சிருக்கு சதம். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்திருக்காரு. சேம் டைம் சிஸ்டர் இறந்தாங்க இல்லையா, அதற்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்கள்லாம் பண்ணணுமாமா, பர்சனல் ரீதியாக வெளியே போறாருங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டாக நம்ம நடராஜன் இடம் பிடிச்சிருக்காராமாம். இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்துவேன்னு பேசியிருக்காரு. பயன்படுத்தினார் டெஃபினட்டாக வந்துட்டு டி20 வேர்ல்டு கப்பில் இடம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாய்ப்பை சரியாக யூனிக்காக யூஸ் பண்ணுவாரா நம்ம தமிழன் நட்டு? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.